இந்த பாதி உனக்கு பாதி எனக்கு படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக புதுசாக சொல்ல வைக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. அதில் புதுசாக சொல்ல வைக்கிறதுக்கு எல்லோரும் செஞ்சதை விட நாமளும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்வோமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஹீரோ ஹீரோயினியே இல்லாமல் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் நான் ஒரு கதையை சொன்னேன் அவர்கிட்ட, இந்த கதையை சொன்னேன், இதில் எல்லா கேரக்டருமே நெகட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது, பாசிட்டிவ் கேரக்டர்னு யாருமே இல்லை, அப்போ ஹீரோ ஹீரோயின் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இதில் ஆர்டிஸ்ட்டை யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம சினிமா தமிழ் சினிமாவில் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டை யாரை போட்டாலும் மக்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி தான் தெரியும். அதனால் அந்த மாதிரி தெரியக்கூடாது, நம்ம போட்டிருக்கிற முழு விளக்கு விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்கோசரம் புதுமுகங்களை தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி புதுமுகங்களாக தேர்வு செய்து அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடிகர்கள் அத்தனை பேரும் எனக்கு அமைப்பு அமைஞ்சிட்டாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். என்னுடைய நடிகர்களும் சரி என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சரி எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு வளர்த்து கொடுத்துருக்காங்கன்னா அது உண்மையிலே எனக்கு பெரிய வரம் தான். இது இல்லை பாதி உனக்கு பாதி எனக்குங்கிற டைட்டிலை பற்றி இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, படம் பார்த்து ஆடியன்ஸாக சொல்லிடணும், ஏன்னா படத்தோட கிளைமாக்ஸில் தான் இதுக்கான அர்த்தம் தெரியும். அதனால் அந்த அதுக்கான விளக்கத்தை இப்போ நான் சொல்ல விரும்பலை. இதில் இதான் எல்லாம் புதுமுகம்தான், இது லவ் ஸ்டோரின்னு லவ் அதான் சொல்கிறீங்களே, எல்லாமே நெகட்டிவ் கேரக்டருங்க போது இதில் லவ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, சென்டிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமாக ஏற்றுக்குவாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.